மத்திய பிரதேச ஆளுநர் நரேஷ் யாதவ் மீதான ஊழல் வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது மத்திய பிரதேச தொழில்முறை தேர்வு வாரியத்தில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகார் தொடர்பாக ஆளுநர் ராம் நரேஷ் யாதவ் மீது வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியது தன் மீதான வழக்கை எதிர்த்து மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இதனை விசாரித்த நீதிபதிகள் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவர் மீதான வழக்குக்கு இடைக்கால தடை விதித்தது இந்நிலையில் தலைமை நீதிபதி ஏ எம் கான்வில்கார் நீதிபதி ரோத் ஆர்யா அமர்வு இவ்வழக்கில் நேற்று தீர்ப்பு அளித்தது அதில் பதவியில் இருக்கும் ஒரு மாநிலத்தின் ஆளுநருக்கு விளக்கு உரிமையும் சலுகையும் உள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் எனவே அதன் அடிப்படையில் அவர் மீதான ஊழல் வழக்கை ரத்து செய்வதாக கூறிய நீதிபதிகள் தேவைப்பட்டால் அவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்ய சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அனுமதி அளித்தனர் அதே நேரத்தில் ஆளுநர் பதவியை விட்டு மனுதாரர் விலகிய பின்னர் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அதிகாரம் உள்ளது என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் தெரிவித்துள்ளனர்